பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம், படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. ஒரு மாநில தலைவரையே எப்படி கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒருவரை குற்றம் சுமத்தியிருக்க, இந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எப்படி இது நடந்தது, என்ன மாதிரி வந்து அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்ததுங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக வந்து சென்னை பெரம்பூர் கொளத்தூர் ஏரியாக்கள்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரஷ்ஷான ஏரியான்னு தான் சொல்லுவோம். அளவுக்கு அதிகமான வந்து இந்த டூ வீலர்ஸ், ஜொமேட்டோ அண்டு ஸ்விக்கி ஊழியர்கள்லாம் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தெருவில் யார் வந்தாலும் போனாலும் ஸ்விக்கி ஊழியர்கள் வந்தாங்கன்னா வழி விட்டு போயிடுவாங்க, அந்தளவுக்கு அவங்களுடைய ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று இரவு 7 மணி அளவில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியிட்ட தமிழ் மாநில தலைவர், எப்பயும் தன்னுடைய சுற்றி ஒரு படைப்பலத்தோடு தான் இருப்பாப்புல, ஆனால் நேற்று தினம் வந்து அயனாவரத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃபேமிலியில் இருக்காங்க. பட் இங்கே வந்து பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பழைய வீடு, அது வந்து அதுக்கு பக்கத்துலேயே கட்சி அலுவலகம், அந்த வீடை புதுப்பிக்கிறதுக்கான இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் போயிட்டு இருந்தது. அதனால தான் அவர் வந்து அந்த இடத்த வந்து டெய்லி ஈவினிங் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நிற்கிறது வழக்கம். கையில் வந்து கை துப்பாக்கி வேறு அவர் வச்சுருக்காரு, உரிமம் பெற்ற துப்பாக்கிலாம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன நேரத்தில் நடந்த நிகழ்வு, ஒரு 6 பேர் வத வத வதன்னு உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி ஸ்விக்கி ஊழியர்கள் கிடையாது, சொமேட்டோ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அந்த டெலிவரி பாய்ஸ் மாதிரி வந்து உள்ளே வராங்க. மொத்தம் 3 பைக்கு, 6 பேர், 2 பேர் எல்லாருமே டபுள்ஸில் வந்திருக்காங்க. உள்ளே வந்துட்டு கரெக்டாக ஒரு வீடும் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே வச்சு வெட்டியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, பொன்னை பாலு அப்படிங்கிற அந்த நபருடைய தலைமையில் மொத்தம் ஒரு 8 பேர் இப்போ சரண் அடைஞ்சிருக்காங்க. எதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் அவர் லாஸ்ட் இயர் வந்து அவருடைய மரணம் பட்டினப்பாக்கத்தில் வச்சு போட்டாங்க. அவருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் இப்போது ஆம்ஸ்டாங்கினுடைய சம்பவம் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த டயத்தில் வந்து ஆம்ஸ்டாங்கும் ஏதோ ஒரு காரில் வந்து அவர் ட்ராவல் பண்ணதான் பொன்னைபாலுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அப்போ இந்த பின்புலத்தில் ஆம்ஸ்டாங் தான் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரியான விஷயம், இவங்களுக்குள்ளே ரொம்ப காலமாக வந்து பகைகள் இருந்ததா சொல்கிறாங்க. ஸோ பர்சனல் மோட்டிவை தவிர வேறு விதமான எந்த காரணங்களும் கிடையாது. இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ரொம்ப காலமாக அரசியல், கிட்டத்தட்ட 2000 ஆம் ஆண்டு தொடக்க காலகட்டத்திலேருந்தே அரசியலில் இருக்கார். படித்தது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடென்சி காலேஜ் தான். ரொம்ப படிக்கிற காலத்திலேயே ரொம்ப ரொம்ப உக்கிரமான ஒரு நபராக வளம் வரக்கூடிய நபர், காலேஜில் எந்த ஒரு நிகழ்வுனாலும் சரி அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபர். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2006-07 தொடக்க காலகட்டத்தில் புரட்சி பாரதம் பூவை ஜெகமூர்த்தி அண்ணனோட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாப்புல, அதற்கு பிறகு 2007 தான் இவருக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க மாயாவதி. அதற்கு பிறகு 2008 வந்து மாயாவதியவே நேரடியாக கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு சென்னை கூப்பிட்டு ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தி காமிச்சார், மாநாடு ஒன்று நடத்தி காமிச்சார். அதில் மாயாவதி பயங்கர அட்ராக்ஷனாக இருந்தேன், ஓகே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவரை உருவாக்க முடிஞ்சிருக்கு நம்மளால் அப்படின்னு. ஸோ தலித் சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு அவர் பெரிய அளவில் இது பண்ணாலும், நிறையா சொத்து வாங்கிறது விற்கிறது கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட விஷயங்களில் ரொம்ப பெரிய அளவில் நாட்டமுடைய நபராக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து பெரம்பூரில் ஒரு காலகட்டத்தில் 2010 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாப்புல, அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க அரசியலில் கலாறுங்கார். 2016 வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில் வந்து எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து போட்டிக்கிட்டு வருவார், ஒரு கணிசமான வாக்கு வங்கிலாம் வாங்கினார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலராக சுயேட்சையாக நின்று போட்டிட்டு ஜெயித்தார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய இப்போ எவரெஸ்ட் பேக்கரி உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து அவருடைய பேர் சொன்னாங்க அப்படின்னா தெரியும் நல்லா.
அந்த அளவுக்கு ஃபெமிலியரானவை. இவர் வெட்டப்பட்ட சம்பவம் வந்து கேள்விப்பட்ட உடனேயே பெரம்பூர் ரேவதி ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே கடை வச்சு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. ஃபுல்லாக ராம்ஸ்டாங்கனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு பெரிய ஒரு கலவரம்லாம் நடக்காமல் அந்த இடத்துல வந்து கட்டுக்கோப்பாக காவல்துறையினரும் செம்பிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. என்ன சாலை மறியல் பண்ணாங்க, ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்த பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. பெரம்பூர் பேரக்ஸ் ரோடுனா உங்களுக்கு மூலக்கடை இந்த பக்கம் ஏரியா போகிறவங்க, குளத்தூர் ஏரியா போகிறவங்க எல்லாமே வந்து டோட்டல் பிளாக். ஸோ அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து மாற்றங்கள்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ பெரம்பூர் மேம்பாலம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வரிசையாக அப்படியே தகவல் பரவுது. யார் வீட்டை விட்டு வெளில வர வேண்டாங்கிற அளவுக்கு இந்த செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காவலாணையர் ரத்தூர் இவங்க எல்லாமே வந்து இப்போது 10 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து நேற்றைய தினம் நேற்று நைட்டுக்குள்ளே வந்து இந்த குற்றவாளிகளை பிடிச்சாகணும் அப்படிங்கிறது தான் சிஎம்னுடைய உத்தரவு. மாயாவதி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சம்பவ இடத்துக்கு நேரடியாக நம்ம கிரீன்ஸ் ரோடுக்கு தான் அதுக்கப்புறம் பாடி கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அருந்தாஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து நேரடியாக கிரீன்ஸ் ரோடு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கொண்டு போகும்போதே தெரியும் அங்கே வந்து உயிரில்லை அப்படின்னு. ஸோ வந்து பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தது, குறிப்பாக மண்டையிலலாம் வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அண்ணன்லாம் அண்ணனுக்கும் காயம், அவருக்கும் காயம். அதுக்கு பிறகு அவருக்கும் மண்டையில் வந்து கட்டு, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு கீழே காலில் வந்து அவருக்கு விட்டு வருது. ஸோ யாரும் செயல்பட முடியாத அளவுக்கு வந்து ரெண்டு பேரையும் அப்படி பிரித்து விட்டு அதுக்கப்புறம் வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழ் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆற்காடு மாவட்டனுடைய தம்பி பொன்னைபாலு, அவருக்கு வயசு வந்து 39 இருக்கும். அவர் தலைமையில் தான் வந்து ஒரு 8 பேர் இப்போ சரண் அடைஞ்சிருக்காங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில். பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன் 25 வயசு, திருவேங்கடம் 33, திருமலை 45 வயசு, அருளுக்கு 33 வயசு, அதுக்கப்புறம் ராமுக்கு 38 வயசு, சந்தோஷுக்கு 24 வயசு, செல்வராஜுக்கு 48 வயசு. ஆக மொத்தம் 8 பேர் வந்து இப்போ சரண் அடைஞ்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆற்காடு சுரேசனுடைய படுகொலையில் ஆம்ஸ்டாங் பின்னாடி இருந்து செயல்பட்டுருக்காரு. அதனால தான் எங்கள் அண்ணனோட கொலைக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் தான் பொன்னை பாலுவாகிய நான் எங்கள் டீமோடு சேர்ந்து இந்த மேட்டரை செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறதான் வாக்கு மூலம். இப்போதைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குற்றவாளிகள் எல்லாத்தையும். சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்திருக்கு. மாயாவதி அவர்கள் நேரடியாக வந்து உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வர்றாங்க அப்படிங்கிற தகவல். ஸோ அவர் வந்து கிரீம்ஸ் ரோட்லேருந்து நேரடியாக இந்த காலையில் 9 மணிக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கு பிறகு, பிரேத பரிசோதனைகள் முடிச்சதுக்கு பிறகு நேரடியாக அவருடைய உடல் வந்து பெரம்பூருக்கு இல்லை ஐநாவரத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துகிற மாதிரியான பிளான்லாம் இருக்குது. ஸோ முடித்ததுக்கு பிறகு வந்து அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்பயுமே வெள்ளை உடையிலேயே வந்து காட்சி தருவார். இதெல்லாம் தாண்டி வந்து மாயாவதி அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் முகமாக அறியப்பட்டார். அதனால தான் திருமாவளவன்லாம் பௌத்தத்தை அதிகமான அளவில் ஃபாலோ பண்ணவர். பௌத்த விகாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்லியிருந்தார் திருமாவளவன். பா ரஞ்சித் அவர்களும் தங்களுடைய இரங்கல் செய்தி, அது மட்டும் இல்லை பா ரஞ்சித்னா அழுதுட்டாப்ல டோட்டலாக அவரே வந்து ஸ்பாட்டுக்கே வந்தார். வந்துட்டு ரொம்ப கண்ணீர் ஒடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வடிகர் விஜய் வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைங்கிறது, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லவா வேணும். ஸோ வந்து பர்சனல் மோட்டிவாக இருந்தாலுமே அவர் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றின குறைபாடுகளை தான் அவர் சொல்லியிருந்தார். இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் ஸ்விக்கி இந்த சொமட்டோ ஊழியர்கள்லாம் வர்றாங்கன்னா நீ யார், எந்த ஏரியாவிலேருந்து வர்ற, என்ன பண்ணுற, யார் வீட்டுக்கு நீ வந்து உனக்கு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்த நபர்கள்லாம் ஏரியாக்களை விடுங்க. சென்னை மாதிரியான ஏரியாக்களில் யார் வரா யார் போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர்களெல்லாம் எப்படி நம்ம கேள்விகள் கேட்போம், அந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நீ யார் என்ன எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏரியாக்குள்ளே விடுறதுங்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ கேள்விகள் கேட்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நம்மளும் சுதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் இது தவிர்க்கப்பட வேண்டியது. இப்படி ஒரு துரதிருஷ்டமசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் சரி, பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியினருக்கும் சரி, ஆழ்ந்த அனுபவங்களை விசாரிச்சு நெஞ்சு தெரிவித்துக் கொள்கிறது. என் கையெழுத்து மக்களுக்கான ஒரு வழியே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.